வணக்கம், நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர். ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக, ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்குங்க நம்ம ஜாமக்கோள் பிரசன வகுப்பு, நாடி ஜோதிட வகுப்பு, பலன் கூறும் ஜோதிட முறை வகுப்பு, இந்த மூன்று வகுப்புகளை நம்ம தொடர்ந்து ஒரு 10-12 ஆண்டுகளாக நடத்திட்டுருக்கோங்க. இப்போ நிறைய அன்பர்கள் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க, இந்த ஜாமக்கோள் நாடி படிக்கிறவங்க வரும்போது, சரி எங்களுக்கு பேசிக் அஸ்ட்ராலஜி தெரியாது, அந்த பேசிக் கற்றுக் கொடுத்துட்டிங்கன்னா எங்களுக்கு இந்த கிளாஸுக்கு வர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக நிறைய பேர் கேட்டதுக்கு என்னங்க, நம்ம வர்ற ஜூன் மாதம் திலிருந்து கிளாஸ் வகுப்பு ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. ஜூன் 5ஆம் தேதி முதல் வகுப்பு ஆரம்பிக்க போகுதுங்க. அதாவது நம்ம வகுப்பு எப்படி இருக்க போகுதுன்னா, ஒவ்வொரு சனி ஞாயிறும் வகுப்புகள் வரும், எல்லாமே யூடியூப் ரிலேட்டடான வகுப்பாக தான் வருங்க. அதாவது யூடியூப்பில் நம்ம வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு ரெக்கார்டடாக வீடியோ அனுப்பிச்சிருவோம், அது எல்லாருமே பார்க்க முடியாது, குறிப்பிட்ட ஒரு ப்ரைவேட் மோடில் தான் அனுப்புவோங்க. ஒரு குறிப்பிட்ட யாருக்கு அனுப்புகிறோமோ அவங்க மட்டும்தான் பார்க்குற மாதிரி வருங்க. முழுக்க முழுக்க இந்த பேசிக் அஸ்ட்ராலஜி கிளாஸ் வந்து ரொம்ப எளிமையாக, ரொம்ப அதாவது இப்போ தான் வந்து புதுசாக ஜோசியத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறவங்களும் இதிலிருந்து கற்றுக்கிற மாதிரியான வாய்ப்புகளை உருவாக்கியிருக்குங்க. இதுக்கு வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதுங்க. இது தெரிஞ்சிருந்து ஜோதிட ஆர்வம் மட்டும் இருந்தால் இந்த வகுப்பில் நீங்கள் எல்லாருமே கலந்து கொள்ளலாம். ஜூன் 1st சனி ஞாயிறு வகுப்புகள் ஆரம்பிக்க போகுது. வகுப்பு வந்து எல்லா சனி ஞாயிறும் மற்றும் விடுமுறை நாட்கள் வருங்க. அப்படி மாதத்தில் 10 வகுப்பு, 6 மாதம் வகுப்பு இருக்க போதுங்க. 60 வகுப்பாக வரப்போதுங்க. தோராயமாக ஒரு 10-5 வகுப்போ முன்ன பின்ன இருந்தாலும் 60 வகுப்புகள் நமக்கு வகுப்புகளாக வரப்போகுது. ஒவ்வொரு வகுப்புக்கும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கொண்ட வீடியோ வகுப்புகளாகத்தான் வருங்க. உங்களுக்கு இதை வந்து நாங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க் பண்ணிடுவோம். உங்களுக்கு அந்த வீடியோ அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அதில் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறது, உங்களோட சந்தேகங்களுக்கு பதில் கொடுக்கறது, உங்களோட கேள்விகள் அதில் போடுறது, எல்லாமே வாட்ஸ்அப் குரூப்பில் நம்மளுக்குள்ளே கான்வர்சேஷன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த வகுப்பு எப்படி இருக்க போகுது, இந்த வகுப்புக்கு நான் பற்றின ஒரு இன்ட்ரொடக்ஷன் ரிலேட்டடாக தான் நம்ம இந்த வீடியோவை நம்ம உங்களுக்கு கொடுக்க போகிறோங்க. பொதுவாக வந்து இந்த ஜோதிடம்னா என்ன, ஜோதிடத்தை வச்சு நம்ம என்னெல்லாம் செய்ய முடியும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு முதல் இன்ட்ரடக்ஷன் வீடியோவாக 1st வீடியோ வருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாங்க டீட்டெயில், அதாவது பஞ்சாங்கத்தை சிலருக்கு வந்து பயன்படுத்த தெரியாது, ஆனால் பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில டெர்மினாலஜிஸ் உள்ளே இருக்கக்கூடிய வார்த்தைகள் அல்லது அங்கே இருக்கக்கூடிய கண்டென்ட்டுகள் நிறைய பேர்த்துக்கு வந்து அது புரிஞ்சிக்க முடியாத நிலையில் இருக்கும். அதனால் பேசிக்காக வந்து பஞ்சாங்கத்தை 1வது பக்கத்திலிருந்து கடைசி பக்கத்து வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய அர்த்தங்கள், வார்த்தைகள், அதில் இருக்கக்கூடிய நுட்பங்கள் எல்லாமே விளக்கமாக சொல்லித்தரப்படுங்க. இதில் இன்றைய அஸ்ட்ராலஜராக இருக்கக்கூடியவருங்க கூட சில இடங்களில் பயன்படுத்துறது எப்படி, எதுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறது சில இடங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடியதுனால நம்ம எளிமையாக அந்த பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா டெர்மினாலஜிஸ்ட் எல்லா அதில் இருக்கக்கூடிய விளக்கங்கள் எல்லாமே நம்ம தரப்போகிறோங்க. நீங்கள் எல்லாருமே இப்போ இந்த வீடியோ பார்த்ததுலேருந்தே நம்ம ஈரோடு சதாசிவம் அவர்களுடைய சபரி பஞ்சாங்கத்தை எல்லாருமே வாங்கிக்கோங்க. நம்ம வகுப்புக்கு ரெஃபரன்ஸாக நாம் எடுத்து நம்ம சொல்லக்கூடிய பஞ்சாங்கம் சபரி பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கத்தை தான் நம்ம பயன்படுத்த போகிறோங்க. ஸோ அடிப்படையில் அந்த நீங்கள் வாக்கிய பஞ்சாங்கத்தை பயன்படுத்துகிறவங்களாக இருந்தாலும் வாக்கிய பஞ்சாங்கத்தை பயன்படுத்திக்கலாம், அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆனால் நாம் ரெஃபரன்ஸுக்கு யூஸ் பண்ணுறது திருக்கணித பஞ்சாங்கம். சபரி பஞ்சாங்கத்தை நீங்கள் யாராவது வாங்காமல் இருந்தால் கண்டிப்பாக இதை போய் வாங்கிக்கோங்க. அப்போ பஞ்சாங்கத்தை பற்றின முழு விளக்கங்களும் நம்ம கொடுக்க போகிறோங்க. அது மட்டும் இல்லாமல் ஜோதிடத்தில் நீங்கள் நிறைய பேர்த்துக்கு புரியாத வார்த்தைகள், இந்த உதயம், உச்சம், நீச்சம், ஆதிபத்தியம், தோஷம், காரகத்துவம், இப்படி பல்வேறு வார்த்தைகள் ஜோதிடத்தில் இருக்குது, அதை பற்றின ஒரு விளக்கமான வீடியோக்கள் வரும். அதே மாதிரி ஜோதிடத்தில் என்னென்ன ஜோதிட முறைகள் இருக்குது அதில் இருக்கிற ஹின்ஸ், அதாவது முழுசாக எல்லாத்தையும் நாம் கொடுக்க முடியலனாலும் அதில் இருக்கக்கூடிய உண்மையான சாராம்சம் என்ன,
நம்ம அடுத்து ஃபர்தராக அதை படிச்சுக்கணுன்னா அது என்ன எப்படி போகணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு டீட்டெயிலும் வந்துடுங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த ராசியை பற்றி, 12 ராசின்னா என்ன, இந்த 12 ராசி எப்படி உருவாச்சு, இந்த இடத்துல வந்து கொஞ்சம் சில அஸ்ட்ரானமிக்கல் டேர்ம்ஸும் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். எப்படி கொடுக்க போகிறோன்னா, அது ஃபுல்லாக கொடுக்க போகிறதுல ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய அந்த ஒரு லாஜிக்கை புரிஞ்சுக்கிறதுக்காக அஸ்ட்ரானமி டேர்ம்ஸும் இதுக்குள்ளே நம்ம கொண்டு வந்து தரப்போகிறோங்க. அது ராசியை பற்றின முழு விவரங்கள், ராசி எப்படி உருவாச்சு, 12 ராசிகள் எப்படி, அந்த 12 ராசி முதல் நம்ம எப்படி பார்க்கணும், அறிவியல் ரீதியாக அதாவது சயின்ஸாக நம்ம ஒரு இரவுன்னா எப்படி அந்த 12 ராசியை நம்ம அடையாளம் வச்சுக்கிறது, எப்படி அது நட்சத்திரங்களை எப்படி பண்ணிக்கிறது, இதில் இந்த மேஷ ராசி ஏன் முதல்ல எடுத்தாங்க, கடகராசிக்கும் மகர ராசிக்கும் துளாராசிக்கும் இருக்கக்கூடிய அஸ்ட்ரானமிக்கல் வித்தியாசங்கள் எப்படி அப்படிங்கிறத நம்ம கற்றுக் கொடுக்க போகிறோம். இந்த ராசிக்குள்ளே 9 கிரகங்கள் எப்படி சுற்றி வருகிறது அப்படிங்கிறதையும், எப்படி அமருது அப்படிங்கிற அந்த கணித மெத்தேடு, அதுக்கு லக்கணம் எப்படி உருவாகுது, லக்கணத்தை கணிக்கக்கூடிய சிம்பிளான மெத்தேடு, இந்த லக்கணம் கணித்ததுக்கப்புறம் 12 பாவங்கள் எப்படி, ராசின்னா என்ன, லக்கணம்னா என்ன, 12 பாவங்கள்னா என்ன, கிரகங்கள்னா என்ன, இது எப்படி நாம் 3-4 பிரித்து நாம் பார்த்து பலன் சொல்கிற இடத்துல புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி நாம் சொல்ல போகிறோங்க. 2வது கிரகங்களை பற்றி சில அறிவியல் விளக்கங்களோட சில லாஜிக்ஸோட நாம் கிரகங்களை பற்றின காரகத்துவங்கள், கிரகங்களை பற்றின புரிதல்களை நம்ம சொல்லித்தரப்போகிறோங்க. கிரகங்களுக்கு உச்சம் நீச்சம் ஆட்சி, அது அஸ்தமனம் ஸ்தம்பனம் வக்கரம் பரிவர்த்தனைகள், அதில் இருக்கக்கூடிய எல்லா டெர்மினாலஜிஸ்ட்டும் நம்ம அதில் இருக்கக்கூடிய எல்லா விளக்கங்களையும் நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த 27 நட்சத்திரங்களுடைய பயன்பாடுகள் எப்படி ஜோதிடத்தில் இருக்க போது, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சில தனித்த குணம் இருக்குது, கிரகத்தோட குணமும் இருக்குது, இண்டிவிஜுவலான குணங்கள் இருக்குது. இதே கேதுக்கு 3 நட்சத்திரங்கள் இருக்குது, அதுக்கு எப்படி 3 டிஃப்ரெண்ட்டான பலன்களை பார்க்கறது, இதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோங்க. 2வது ஜாதகத்தை கணிதம் பண்ணுறது எப்படி, லோக்கல் டைம் எடுக்கிறது, 2வது வந்து லாங்கிடியூட்டு லேட்டிடியூட்டு, இந்த அடிப்படைகளில் பாவங்கணிதம் கிரக கணிதங்கள் தசாபுத்திகள் கோச்சாரங்கள் இப்படியெல்லாம் எது கணிதங்கள் பண்ணுறதுக்கு மிக எளிமையாக, இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சாஃப்ட்வேரோ அல்லது ஒரு மென்பொருளோ இருந்தால் ஈஸியாக நம்ம இன்றைக்கி ஒரு பிரிண்ட் அவுட்டில் ஜாதகத்தை எடுத்துக்கலாம். ஸோ மென்பொருள் சாஃப்ட்வேர்லேயும் கூட எடுத்துக்கோம். ஆனாலும் எப்படி இந்த கால்குலேஷன் உருவாகுது ஒரு சில உதாரணங்களோடு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேங்க. அதே மாதிரி ஜாதக பலன் பார்க்குற இடத்துல கேந்திரம் திரிகோணம் பனபரஸ்தானம் அபோலிக்க ஸ்தானம் மறைவு ஸ்தானம் உச்சஸ்தானம் நீச்சஸ்தானம் இருக்கக்கூடிய இந்த பலன்களை எப்படி பார்க்கறது, ஒரு கிரகம் இருக்கிற வீட்டு பலன்களை செய்யுமா, பார்க்குற வீட்டு பலன்களை செய்யுமா, பரிவர்த்தனைகளை பலன் சொல்லணுமா, இப்படி பல்வேறு பலன்கள் யுக்திகளை எப்படி நம்ம பார்க்கணுங்கிற அந்த ஜாதக பலன் பார்க்குற யுக்திகளை நம்ம சொல்லித்தரப்போகிறோங்க. 2வது திருமண பொருத்தம் சம்மந்தப்பட்ட சில விளக்கங்கள், 2வது தசாபுத்தியை பயன்படுத்தி எப்படி ஜாதகம் சொல்லணும், கோச்சாரத்தை பயன்படுத்தி எப்படி பலன்களை சொல்லணும், பிரசன்னத்து நிறைய பிரசன்ன முறைகள் இருக்குது ஜோதிடத்தும் வந்துட்டிங்கன்னா, இப்போ ஜோதிடத்தில் பிரசன்னம் இருக்குது, முண்டேன் அஸ்ட்ராலஜி இருக்குது, முகூர்த்தங்கள் இருக்குது, இப்படி பல்வேறு விஷயங்களை பற்றி ஜோசியத்தை நம்ம ஃபஸ்ட்டு வீடியோலேயே வந்துடும். இருந்தாலும் இதுக்கு பிரசன்னம்னா என்ன, என்னென்ன பிரசன்னங்கள் இருக்குது, பிரசன்னத்தினால் எப்படி பலன் அடைய முடியுங்கிறத பற்றியும், அடுத்தது முகூர்த்தங்களை பற்றி நம்ம பல்வேறு விளக்கங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. 2வது ஜோதிடத்தில் பரிகாரங்கள் உண்டா, அந்த பரிகாரங்கள் எப்படிப்பட்டது, தீர்வுகள் இருக்கா, ஒரு விஷயத்தை மாற்ற முடியுமா முடியாதா, எப்படி அதுக்கான விளக்கங்கள் என்ன. அதே மாதிரி ஜோதிடத்தில் நீங்கள் ஒரு கட்டத்தை பார்த்தோன்னே வளர்பிரியா தேய்பிரியா பகலில் பிறந்தாங்க இரவு பிறந்தாங்களா, இது நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், இதில் இதை பற்றி என்டையரில் எடுக்க போகிறோம். சூரிய உதய அஸ்தமனம் இது மாதிரி பல்வேறு விஷயங்களை நான் சொன்னது வந்து ஒரு 100%-ல் 10% மட்டும்தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், இன்னும் 90% இருக்குது. இதுக்குள்ளே இருந்து முழுக்க பாடங்கள் 60 வரப்போகுது. ஒரு அடிப்படை ஜோதிடராக நீங்கள் இதில் கண்டிப்பாக இந்த பாடத்தில் நீங்கள் தேர்ந்துக்க முடியும். இந்த தேர்ந்தெடுத்த வச்சு நீங்கள் உயர்நிலைக்கு போகணும், ஒரு ஹைபை ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜி போகணும்னா அடுத்த பாடத்திட்டங்களான ஜாமக்கோள் நாடி ஜோதிடம் ப்ரிடிக்டிவ் அஸ்ட்ராலஜி அந்த ஸ்டெப்புக்குள்ளே போகும்போது ஒரு முழுமையான ஜோதிடராக முடியும். நீங்கள் இந்த பாடத்தில் படிச்சுக்கிறது மூலம் ஜோசியத்தை பற்றி புரிஞ்சுக்கிறது, அடிப்படையில் ஒரு ஜாதகத்தை கொடுத்தா பலன்கள் சொல்லக்கூடிய தன்மை அளவுக்கு வளர்கிறதுக்கு போன்ற செயல்பாடுகளை நம்ம கண்டிப்பாக இந்த முகூர்த்தம் குறிக்கிறக்கோ நல்ல நேரங்கள் குறிக்கிறக்கோ அல்லது ஒரு ஜாதக பலன் பார்க்குற அந்த எல்லா யுக்தியுமே இந்த ஜோதிட அடிப்படை பாடத்தில் புரிய வச்சுருவேங்க. இது 60 வரப்போகுதுங்க. ஜூன்லேருந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர்
நவம்பர் வரைக்கும் இந்த வகுப்புகள் இருக்கும். இந்த ஆண்டு முழுக்கமே நம்ம வகுப்புகள் வச்சுக்கலாங்க. எந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்கள் தீர்த்து தரப்படும். இந்த திதி, நட்சத்திரம், காரணம், யோகம், இதெல்லாமே பஞ்சாங்கத்தின டீட்டெயில் வந்துடும். இதெல்லாம் எப்படி பயன்படுத்துறது, எப்படி ஒரு கிரகத்துக்கு டிகிரி எப்படி பார்க்கறது, சூரிய உதய அஸ்தமனத்தை எப்படி ஒரு பஞ்சாங்கத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கிறது, எல்லாமே நம்ம விளக்கமாக ஒவ்வொரு வீடியோவாக தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் இந்த இடத்துல வர வேண்டியது பேசிக்காக தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்து, ஜோசி ஆர்வம் இருந்து டெய்லி நம்ம வீடியோவை மட்டும் கேட்டிங்கன்னா போதுங்க. டெய்லியுமே உங்களுக்கு சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, ஹாலிடேஸ் அன்னைக்கு காலையில் ஒரு 10 மணிக்கு உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணிடுவோம். 10 to மதியத்துக்குள்ளே உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுவோம். அந்த வீடியோவை அடுத்த நாள் வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்த நாள் வீடியோவும் பார்த்துக்கலாம். இடையில 2 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு 1 வீக் கேப் இருக்கும். இந்த கேப் கொடுக்கறதே எதுக்குன்னா, நீங்கள் வேறு ஏதாவது ஜாதகங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிறக்கோ, இல்லை வீடியோவை திரும்ப திரும்ப கேட்குறக்கோ உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். டெய்லி தொடர்ந்து வீடியோ வகுப்புகள் வந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக போர் அடிச்சிடும், அல்லது நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுக்க முடியாமல் போயிடும். அதனால தான் தொடர்ந்து அந்த வகுப்புகளை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேங்க. 2 நாள் சனி ஞாயிறு, அப்புறம் ஹாலிடேஸ் இருந்தாங்க, 1 மாதத்தில் 10 வகுப்பு கன்ஃபார்மாக வந்துடும். கேள்விகள் அப்பப்போ உங்கள் கேள்விகளை, சந்தேகங்களை தீர்த்து கொடுத்துருவோங்க. இந்த வகுப்புக்கு கட்டணங்களாக நாம் 6000 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேங்க. இந்த முதல் வகுப்புக்கு தான் 6000 வரும். ஏன்னா 60 வீடியோங்கிறது இதுக்கு நிறைய டைம் எடுக்கும். முதல் வகுப்புங்கிறதுனால நம்ம 6000 ரூபா தான் குறைந்த தொகையாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோங்க. இந்த அமௌண்ட்டை பிஃபோராகவே பே பண்ணிடணுங்க. நீங்கள் இந்த மாதம் மே 15ஆம் தேதிக்கு மேலே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் அந்த நம்பருக்கு நீங்கள் படிக்கணும்னு ரிக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் சென்ட் பண்ணுறேன். நீங்கள் பேமெண்ட் பண்ணின உடனே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் லிங்க் கொடுத்துறோம். ஒன்று அந்த அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். வகுப்பில் சேர்ந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த வகுப்பு பற்றி ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் தட்டி விடுங்க. இந்த வகுப்பு 6 மாதம் 60 வகுப்புகள் அடிப்படை ஜோதிட வகுப்புகளாக இருக்க போது, முழுமையாக அடிப்படை ஜோதிடத்தை ஒரு அறிவியல் அடிப்படையோட ஒரு லாஜிக்கோடு நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. வேறு எந்த ஒரு சிஸ்டத்துலேயும் இவ்வளோ டைம் எடுத்து உங்களுக்கு 6 மாதம் ஒரு விளக்கமான வகுப்புகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்காது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இந்த வாய்ப்புக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, உங்களோட வாட்ஸ்அப் நம்பரை மாற்ற முடியாது, ஒரே வாட்ஸ்அப் நம்பர் தான். உங்களுடைய ஜிமெயில் ஐடி, நீங்கள் யூடியூப் யூஸ் பண்ணுற ஜிமெயில் ஐடி எங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கணும். நீங்கள் பேமெண்ட் வந்து பார்ட் பிரித்து அமௌண்ட் அனுப்புகிற மாதிரி இல்லை. நீங்கள் 5ஆம் தேதிக்குள்ளே, அதாவது 4ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் பேமெண்ட் பண்ணிடணும். பண்ண உங்களுக்கு வகுப்புகளை சேர்த்துக்கப்படும். இந்த வகுப்பு 6 மாத காலகட்டங்கள் வகுப்புகள் வீடியோ இருக்கும். திருப்பியும் 6 மாத காலங்கள், கிட்டத்தட்ட 1 ஆண்டுக்கு இந்த வீடியோக்களை நீங்கள் முழுசாக திருப்பி திருப்பி பார்த்துக்கக்கூடியான வாய்ப்புகளை நான் உங்களுக்கு தரப்போகிறேங்க. இந்த வகுப்புக்கு அனைவரும் கலந்து கொள்ளலாம். தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சவங்க அத்தனை பேரும் கலந்து கொள்ளலாம். வகுப்புக்கான கட்டணம் 6000. 6 மாத வகுப்பாக இருக்க போது ஜூன் மாதம் 4ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இந்த வகுப்புகளை சேர்ந்துக்கலாம். மே 15ஆம் தேதியிலிருந்தே நீங்கள் வகுப்புகளை சேர்றதுக்கான அனுமதி எல்லாத்தையுமே கொடுக்க போகிறோங்க. நன்றிங்க. அடுத்த ஒரு நல்ல தருணத்தில் சந்திப்போம்.